உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோனாலிகாவில் மகாராஜா DI-745-3 தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐக்கான் கொடுத்து ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு வந்து அப்டேட்டாக வந்து வந்திருக்கும். இப்போ நம்ம தெளிவாக இந்த டிராக்டரை பற்றி பார்த்துடலாம். ஸோ சோனாலிகா உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இந்தியன் ஃபார்மர்ஸுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற பிராண்டு. எல்லாருமே வந்து பெஸ்ட்டாக அந்த டிராக்டரை வந்து எல்லா வேலைக்கும் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதில் என்னடா இது சோனாலிகா மகாராஜா அப்படிங்கிற நம்ம கேள்விப்படாத பெயராக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து யோசிச்சிருக்கலாம், திங்க் பண்ணியும் இருக்கலாம். எஸ், நான் அதுக்கான ஆன்சரையும் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். சோனாலிகா அவங்களுடைய வேல்யூ, அதாவது எப்படி எந்த ஃபார்மர்ஸ் எப்படி டிராக்டர் கொடுத்தா வாங்குவாங்கங்கிறத வந்து தெளிவாக வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தா இந்தியாவை வந்து கரெக்டாக ரீஜனாக எந்தெந்த ஃபார்மர்ஸுக்கு எந்தெந்த டிராக்டர்ஸ் கொடுக்கணுங்கிறது வந்து தெளிவாக வந்து இருக்காங்க. இதே டிராக்டர் சோனாலிகா சிக்கேந்தர்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் வந்து வளம் வந்துகிட்டு இருக்கு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மகாராஜாங்கிற டிராக்டர் வந்து பார்த்தினா ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்கு மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. அது எந்த ரீஜன், இதனுடைய ஹெச்பி என்ன, ஸோ எதுக்காக இந்த மகாராஜா அப்படிங்கிற பேரை வந்து வச்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவாக நம்ம வீட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்த்துருவோம். முதல்ல பார்க்குறப்ப இந்த சோனாலிகா மகாராஜா DI-745 யாருக்காக பில் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ஃபார்மர்ஸ், ராஜஸ்தான் விவசாயிகளுக்காகவே பர்டிகுலராக வந்து வடிவமைச்சாங்க. இன்னும் பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலரை வந்து அப்படியே முழுக்க முழுக்க ரெட் கலரில் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம ஊரில் சிக்கேந்தர் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இங்கே இந்த ரீஜனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ராஜஸ்தான் ஃபார்மர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேட்டாக கொடுக்கணும், அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கலரில் கொடுக்குங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு பிரைட் ரெட் கலரில் வந்து மாற்றிட்டாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த மகாராஜா அந்த லோகோவை எங்கே வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, மகாராஜா சோனாலிகா மகாராஜா அந்த ஜேயில் வந்து பார்த்தீங்கன்னா வால் இருக்க மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நார்த் இந்தியன்ஸில் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி எல்லாமே வந்து வால் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதனால் ஒரு ஜேயில் வந்து வால் வர மாதிரி ஒரு லோகோ வந்து பதிச்சிருப்பாங்க. ப்ளஸ் அந்த ஜேக்கு மேலே பார்த்தோன்னா ஒரு தொப்பி இருக்க மாதிரி இருக்கும். பெரும்பாலும் ராஜஸ்தான் மக்கள் எல்லாமே பார்த்தினா தொப்பி தான் போட்டு வந்து தன்னுடைய விவசாய வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அதில் ஒரு அழகான வந்து ஒரு ஐடென்டிட்டிஸ் நமக்கு வந்து வச்சுருக்காங்க. ஹெச்பியை பொறுத்துக்கும் 50 HP கேட்டகரி, சிலிண்டர்ஸ் பொறுத்துக்கும் 3 சிலிண்டர் ஆப்ஷன், மேக்ஸிமம் ஃபார்வர்ட் ஸ்பீட் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்குன்னு பார்த்தா 34 km/h வந்து கொடுக்குது. கூலிங் சிஸ்டம் பொறுக்கும் வாட்டர் கூல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வண்டியோடைய ஆக்சுவல் சோனாலிகா சிக்கேந்தர், அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், தமிழ்நாட்டில் என்ன சிக்கேந்தர் சீரிஸ் எல்லாமே இருக்குமோ அதே தான் வந்து அவங்க டிஸ்ட்ரிக், அதாவது இந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிப்பாங்க. ராஜஸ்தானுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிராக்டர், ப்ளஸ் மகாராஷ்டிராவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிராக்டர், கேரளா கர்நாடகாவுக்கு ஏற்ற மாதிரி டிராக்டர், தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி டிராக்டர் வந்து மாற்றிக்கிறாங்க. பட் அது என்ன தான் ஒரே டிராக்டராக இருந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸை வந்து அது கவர் பண்ணுற மாதிரி இருக்கிறதால என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்து நம்பி வந்து எடுத்துகிட்ருக்காங்க. கியர் பேட்டனை பொறுத்திருக்கும் 8 ஃபார்வர்டும் 2 ரிவர்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. பிரேக்ஸை பொறுத்திருக்கும் ஆயில் இமோஸ்ட் பிரேக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியிலும் உங்களுக்கு 2-வீலர் ஆப்ஷன் மற்றும் 4-வீலர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. டுவெல் கிளச் ஆப்ஷன் இருக்கிறதால நீங்கள் ஹெவி டியூட்டி வேலையான பேலர் ஓட்டுறது இன்னும் சில வேலைகளை தாராளமாக வந்து பார்த்துக்கலாம். லிஃப்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்துக்கும் உங்களுக்கு 2000 kg வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிராக்டரோட ஒட்டுமொத்த ஹைட்டுன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 20-30 kg வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மகாராஜாவை பற்றி ஒரு டீட்டெயில்டு ப்ளஸ் சிம்பிளான ஒரு ரிவ்யூ. ஸோ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சோனாலிகா சத்ரபதினு ஒரு மாடல் வந்துருக்காங்க, இதுவும் DI-745 Mk3 தான். ஸோ இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண மகாராஷ்டிரா டிராக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது, அதாவது மகாராஷ்டிரா ரீஜனுக்காகவே பர்டிகுலர் டிசைன் பண்ண டிராக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சத்ரபதி. ஸோ சத்ரபதி யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், சொல்லவே வேண்டாம். ஸோ நீங்கள் இந்த சத்ரபதியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதே போல் சோனாலிகாவில் ஃபாரின் டிராக்டர்ஸும் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ அது உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்டால் அதையும் நம்மளோட வந்து கடமைப்பட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களும் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலோட எப்பவுமே இணைஞ்சேருங்க. இந்த வீடியோ பார்த்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.